ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சைபர் மனிதன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போனோம்னா, ஃப்ரீலான்சரை பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ளஸ் டேட்டா என்ட்ரியை பற்றியும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காண்டி டேட்டா என்ட்ரியவும் ப்ளஸ் ஃப்ரீலான்சர்னால் என்ன, அதை எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி எல்லாமே சொல்ல போகிறோம். ஸோ இதுனா ஃப்ரீலான்சர். ஸோ இதில் இந்த ஃப்ரீலான்சர் மூலமா நம்ம வேலையும் அதுக்காச்சும் கொடுத்துக்கலாம், வேலையும் பண்ணி காசும் சம்பாதிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட மில்லியன் ஆஃப் பீப்புள்ஸ் இதில் வேலை செய்கிறாங்க. இது 2009 ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ரொம்ப இன்னொன்று இருக்குது, அப்வொர்க்கிட்டு. ஸோ அப்வொர்க்னு இங்கே இருக்கா? ஸோ இதுனா, ஸோ அப்வொர்க்னு இருக்குது, இதுவும் நல்ல கம்பெனினா. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து எதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, ஃப்ரீலான்சர்னா யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் நான் கூடனா நானும் ஃப்ரீலான்சர்னா யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஃப்ரீலான்சர், ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரீலான்சரை போனீங்கன்னா, ஜஸ்ட் இது வந்து என்னோடய வேறு அக்கௌண்ட்டு, நான் வந்து புதுசாக சைன்இன் பண்ணோம். ஸோ இது வந்து என்னோடய வேறு அக்கௌண்ட்டு டேட்டா என்ட்ரிக்காண்டி. ஸோ அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜாபு நீங்கள் பிட்டு கொடுத்தோன்னே, பிட்டெல்லாம் என்னன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்கள் வேலை உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இப்படின்னா கொடுப்பாங்க. ஜஸ்ட் இங்கே சஞ்சய்னு போட்டு, ஏதோ ஜெயான்னு போட்டு, சஞ்சயான்னு போட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்கன்னா கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க, நான் கொடுத்த பிட்டுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டு எவ்வளோ பேப்பர் எல்லா டீட்டெயில் சேட் மூலயமா சொல்லிட்டு நம்ம காசு ஏர்ன் பண்ணிக்கலாம். பட் நான் அது வந்து டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை இது பண்ணிட்டேன். ஸோ என்னோடய அக்கௌண்ட்டுக்கு போகலாம். இந்த டேட் அன்றி நான் வந்து மொபைல். ஸோ இப்படின்னா இருக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணால் பண்ணிங்கன்னா இப்படின்னா இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படின்னா இருக்கும். ஸோ நம்ம ஹையர் ஜாப், நம்ம வேலையும் கொடுக்கலாம் காசும் சம்பாதிச்சுக்கலாம். நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லேர்னிங் அவங்க எப்படி சம்பாதிக்கிட்டுனா கேட்டிருந்தாங்க. ஸோ நான் லேர்னிங் மணின்னா போடுறேன். ஸோ நான் கொடுத்தோன்னே சைன்இன் பண்ண கேட்கும். ஸோ நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி போட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் வேறு ஏதாச்சும் ஒரு இமெயில் போடுறேன். ஸோ என்னோடய இமெயிலே போட்டுடுறேன். ஸோ ஏதோ ஒர்க்காக ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு போனீங்கன்னா என்ன கேட்கலாம் உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் மற்ற வீடியோலேயே பார்க்கலாம். இப்போ நான் நெண்ட இமெயிலாம் எனக்கு இருந்துச்சு, நெண்டையும் கொடுத்து நான் சைன்இன் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ண முடியல. ஸோ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு போயிட்டு சைன்அப் கொடுத்தவங்க இதெல்லாம் போட்டு என்டர் பண்ணிட்டு, என்டர் பண்ண பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேட்கும் இந்த மாதிரி நிறையா இது கேட்கும். நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மாதிரிலாம் கேட்கும். இந்த மாதிரி பேடு பே பண்ணி நீங்கள் கொஞ்சம் ஆஃபர் நீங்கிக்கிறீங்க, அதெல்லாம் எப்படி இக்கிலே நோன்னு கொடுத்துட்டு நீங்கள் எந்த ஸ்கில்லெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு கேட்கும். ஸோ ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் வேறு ஏதாச்சும். மணி எலூன் சைபர் எலூன் ஜஸ்ட் நான் ஒரு ப்ரைவசி பாலிசி ப்ரைவசின்னு கொடுத்து, நான் ஏற்கனவே ஒரு இந்த ப்ரைவசி பாலிசிக்காண்டி ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தேன். ஸோ அதை போட்டு பார்க்குறேன். எலூன் டாட் ஜிமெயில் டாட் காம். ஸோ ப்ரைவசி, ஸோ ப்ரைவசின்னு கொடுத்துட்டு ப்ரைவசிஒய் சி எலூன் ஜி எம்ஏ ஜிமெயில் டாட் சிஓஎம். ஸோ நான் இதை கொடுத்து பார்க்குறேன். ஸோ இது வந்துருச்சு. ஸோ நான் சும்மா டிஃபால்ட்டாக போட்டேன்னா, ஸோ யூசர் நேம் கேட்கும். நம்ம ஜஸ்ட்டு இந்த மாதிரி இங்கேயே சஜஸ்ட் பண்ணுவாங்க. நான் ஜஸ்ட்டு அதே கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து வேலை கொடுக்கணுமா வேலை வாங்கணுமான்னு கேட்கும். நம்ம வேலை பண்ணனா போகிறோம், அப்போனா காசு வரும். ஸோ நம்ம வேலை பண்ண போகிறோம்னு கொடுத்துருவோம். ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ தட்ஸ் இட். நான் இப்போனா ஸ்கில்ஸை கேட்பாங்க. நீங்கள் இதை லேட்டராக போயிட்டு குள்ளே போய் விட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பயப்படாதீங்க. இப்போதைக்கு உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கோ அதை மட்டும் கொடுங்க. நீங்கள் அதுக்காக லேட்டராக விட குள்ளே போயிட்டு விட மாற்றிக்கலாம். அது எல்லாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவர் கேட்டது என்னென்னா டேட்டா என்ட்ரி. ஸோ நான் டேட்டா என்ட்ரி மட்டும் பண்ணல, மற்ற எல்லாத்தையும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டேட்டா என்ட்ரி போனீங்கன்னா இந்த மாதிரி டேட்டா என்ட்ரின்னு ஜாப் கொடுத்தீங்கன்னா 20 இது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா என்ட்ரி ஒரு இது, எக்ஸல் ஃபார்மெட் இது, விஷுவல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் தேடிக்கோங்க என்னென்ட்டு. ஸோ வெப் சர்ச் பண்ணி தரது. டேட்டா என்ட்ரிக்கு 228 பேர் ரெடியாக இருக்காங்க ஜாப் கொடுக்க.
ஸோ இப்படிலாம் நிறைய இருக்குது, நீங்கள் சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரி டெலிகம்யூனிகேஷன் எல்லாமே இருக்குது, நம்ம சொல்லி விட அந்த அளவுக்கு எல்லாம் இருக்குது. அதர் இந்த மாதிரி நிறைய இருக்குது, டிக்டாக்கு, நீங்கள் டிக்டாக் பண்ணுறது அது இது நிறைய அது இருக்குது. ஸோ பேங்கிங், ஹியூமன் ரிசோர்ஸஸ், லீகல், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நம்ம என்ன டாபிக் கவர் பண்ணால், நம்மலாம் இப்போ ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட்டுக்கே வருவோமா? ஸோ வெப்சைட்ஸ் அண்ட் ஐடி கம்பெனி, பிஹெச்பி, ஹெச்டிஎம்எல், ஜாவா ஸ்கிரிப்டு, சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர், பைத்தானு, எம்எஸ்கியூஎல்லு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இது. ஸோ ஜாவா, நம்மளுக்கு ஜாவாலாம் தெரியும் நம்மளுக்கு. ஸோ நம்ம ஜாவாவோட வேலை கொடுத்துக்கலாம். சி ப்ளஸ் ப்ரோக்ராமிங்கு, சிஏ, அப்படியே எல்லாமே இருக்கும். அந்த இது பேஸ்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கூட இருக்கும்னு நினைக்கிறேன், இருக்கும். ரூபி, கிட்டப்பு, எல்லாமே இருக்குது. பிளெண்டரு, எல்லாமே வேலை இருக்குது. கூகுள் குரோம், அது இது எல்லாமே இருக்கும் இதில். ஸோ கம்ப்யூட்டர்ஷன், டிராயிங் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட்னா ஜஸ்ட் இங்கே வந்துட்டிங்கன்னா, மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் கம்ப்யூட்டரிங்னா இங்கே ஐஃபோனு, மொபைல் ஆப் டெவலப்மெண்ட். ஸோ இதை கொடுத்துக்கோங்க, ஆண்ட்ராய்டு கொடுத்துக்கோங்க. சும்மா எல்லாமே இருக்குது நம்மலாம், இதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு. ஸோ நம்ம எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்ருவோம். ஸோ நம்ம மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் ஆண்ட்ராய்டு, ஸோ ஆண்ட்ராய்டு டிக் மாதிரி கொடுத்துட்டோம்ல. ஸோ அவ்வளோ, நெக்ஸ்ட் டேட்டா என்ட்ரி கொடுத்துப்போம். ஸோ அவ்வளோ, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், எக்ஸல், டேட்டா ப்ராசஸிங் வேணாம், டேட்டா காப்பி ரைட்டிங்லாம் இருக்குது. இந்த மாதிரி ரைட்டிங்கு, காப்பி ரைட்டிங், நீங்கள் ஏதாச்சும் அவங்க ஆர்டிகல்ஸ் கேட்பாங்க, நீங்கள் அதை எழுதி கொடுக்கலாம். ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை பற்றி கேட்கலாம், கண்டென்ட் ரைட்டிங், எடிட்டிங், கோஸ்ட் ரைட்டிங், கோஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் எழுது, எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தீங்கன்னா, உங்கள் ஃபோட்டோலாம் கேட்கும், எல்லாம் பேரை கூட போட்டுக்கலாம். நேம், ஃபஸ்ட் நேம், செகண்ட் நேம், நான் ஃபஸ்ட் நேம் சைபர்னு கொடுத்துக்கிறேன், செகண்ட் நேம் ப்ரைவசி, சாரி. ஸோ ஹிந்தியா இல்லை என்ன லாங்குவேஜானா, இல்லை ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா தமிழ் இல்லை அதுனா, பட் இங்கிலீஷ் தெரிஞ்சாலே நம்மளுக்கு வரும். ஸோ இங்கிலீஷ்னே கொடுத்துப்போம், தமிழ் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏ, ஸோ தமிழ் இல்லை, நான் ஏற்கனவே செக் பண்ணேன். ஸோ எந்தெந்த லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு தெரியுமோ அதை கொடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வேலை கொடுக்குறவங்களாம் இப்போ இங்கிலீஷ் கொடுத்தேன்னா, இங்கிலீஷ் காரவங்க தான் நிறைய பேர் உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் அவங்க கூட பேசி அது எல்லாம் நல்லா கொஞ்சம் ஐடியா கிடைக்கும்ல, நல்லா எப்படி வேலை கரெக்டாக பண்ணிட்டு. ஸோ இதில் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் இப்போ நம்ம சூஸ் பண்ண ஸ்கில்ஸ் இருக்குது தெரியுமா, அதில் உங்களுக்கு எவ்வளோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. பிகினர்னா இப்போனா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து நான் வேலை செய்கிறேன்ட்டு. இன்டர்மீடியட்னா ஒரு 2 to 5 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அட்வான்ஸ்னால் ஒரு 5 to 10 வருஷம் கூட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கு எது வேணுமோ கொடுத்துக்கோங்க. நான் சும்மா இன்டர்மீடியட்னு கொடுத்துக்கிறேன், நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் கேட்பாங்க, இல்லை நீங்கள் பெற கூட கொடுத்துக்கலாம், வேணா இப்போயே கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கிப் ஃபார் நவ், ஸோ இதெல்லாம் சொல்லியிருந்தேன் தெரியுமா, இதுவும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி முடித்தோடனே இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அவள்லாம் வந்துருச்சு. ஸோ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், வயர்லெஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் டிக்கெட் பையிங் வெப்சைட்டு, இந்த மாதிரிலாம் வெப்சைட் டிக்கெட் வாங்கி கொடுக்க, கண்டென்ட் ரைட்டிங் கொடுத்துருந்தோம் தெரியுமா அது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்துச்சு. நீங்கள் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் எவ்வளோ ரூபாக்குள்ளே இருக்கணும், ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நீங்கள் இப்போ இவங்க நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா 2 மணி நேரம் டைம் எடுத்துக்கிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இங்கே எவ்வளோ மணி நேரம் செட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காசு வரும். அதெல்லாம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் காசு மாதிரி. நீங்கள் நீங்கள் பண்ணிட்டீங்க அவங்க வேலையை, பட் நீங்கள் வந்து முழுசாக முடிக்க முடியல, ஒரு பாதி முடிச்சிருக்கீங்க, பட் பாதி முடிக்கிறதுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வேலை செஞ்சு முடிச்சிருக்கீங்க, பட் நீங்கள் பாதி முடிக்கலை, அதுக்குன்னு உங்களுக்கு 1 பைசா கொடுக்காமல் போயிட முடியுமா? ஸோ அவங்களோட அந்த ரேட்டை பொறுத்து, வேலையை பொறுத்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இவ்வளோ காசுன்னு சொல்லிடுவாங்க, நீங்கள் அவ்வளோ காசை வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம ப்ராஜெக்ட்டு இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் தானே, ஆண்ட்ராய்டு ஆப். ஆனால் நீங்கள் உண்மையிலே ப்ரோக்ராமிங் படிச்சிருந்தீங்கன்னா வேறு லெவலில் நீங்கள் சம்பாதிக்கலாம் அதுலேருந்து. ஸோ கிட்டத்தட்ட 10 லட்சம் அந்த மாதிரி லட்சக்கணக்கில் கூட வருது ப்ரோக்ராமிங்க்கு லோப்மெண்ட். ஸோ நான் போட்டு என்ட்ரி கொடுத்தேன்னா, ஸோ ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நீடி ஆண்ட்ராய்டு ஆப் எக்ஸ்பர்ட். ஸோ ஒரு எக்ஸ்பர்ட் கேட்குறாங்க, எக்ஸ்பர்ட்டு அப்படின்னு ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட்டில்.
We are looking for an Android app developer to make a club book up, cab booking app like Ola and Uber. A app which is similar to Uber app. Interested people can place one bid. Their bid. Tell me total cost for the whole project. Thanks. So, lena panirukanga na avanga avanga evlo kuduka ready a irukanga na minimum 1500 dollars la irundhu $3000 varaikku kuduka ready a irukanga neenga or uber ku indha mari ola mari and car taxi app panni thannom just na vandu inr to usd nu potruken so just na pota inr la avanga enna solirundanga usd la ஸோ யூஎஸ்டியில் வந்து அவங்க வந்து 1500 சொல்லியிருந்தாங்கன்னா மினிமம் நான் ஜஸ்ட் மினிமம் சொல்கிறேன் 1500 ஐஎன்ஆரில் பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட 110,282 ரூபா அவங்க மேக்ஸிமம் எவ்வளோ சொன்னாங்க 3000 ரூபா சொல்லியிருந்தாங்களா ஸோ 300,000 ரூபா வந்துடும் உங்களுக்கு கிட்டத்தட்ட சாரி 2,00,000 ஸோ எவ்வளோ போட்டிருந்தாங்க இங்கே ஸோ 3000 ரூபாண்ணா ஸோ 2,20,567 ரூபா ஸோ பார்த்துக்கோங்க ஒரு ஆப் இங்கே ஆனால் அது கஷ்டம்ண்ணா ஸோ இந்த பிட்டு எண்ட் ஆக போகுது டேட் வந்து இவ்வளோண்ணா ஸோ நீங்கள் இதை கொடுக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா உங்களோட பிட்டுக்கு போய்க்கணும் உங்களோட பிட்டு வந்து ஸோ இது வந்து நீங்கள் டேட்டாலாம் நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் ஜஸ்ட் இதுக்கு என்ன பண்ணலான்னா ரீசெண்டு உங்கள் இமெயிலுக்கு இவங்க வெரிஃபிகேஷன் கொடுப்பாங்க அதெல்லாம் டிக் மார்க் கொடுத்து அதெல்லாம் நீங்கள் பண்ணணும் ஜஸ்ட்டு உங்கள் இமெயிலுக்கு போய் வெரிஃபிகேஷன் பண்ணி அப்டேட் ப்ரொஃபைல்லாம் அங்கே இருக்கும் அதை கிளிக் பண்ணி உங்கள் ப்ரொஃபைல்லாம் அப்டேட் பண்ணணும் ஜஸ்ட் இதில் போய்ட்டு உங்கள் வியூ ப்ரொஃபைலில் போய்ட்டு உங்கள் ஃபோட்டோ வைக்கணும் அதுக்கடுத்து இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க ஃபோட்டோ வைக்கணும் அது இது எல்லாம் நீங்களே பண்ணிடுவீங்க ஈஸியாக ஸோ ஜஸ்ட்டு எடிட் ப்ரொஃபைல் கொடுத்தா ஃபோட்டோ உங்கள் ப்ரொஃபஷனல் நீங்கள் இல்லை உங்களுக்கு உங்களை பற்றி எழுகணும் நீங்கள் நீங்கள் இந்த ப்ரொஃபஷ்னலாக ஆண்ட்ராய்ட் ஆப் டெவலப்மெண்ட் இது தான் போடணும் ஹவர்லி ரேட் மினிமம் உங்களுக்கு எவ்வளோ சம்மரி உங்களை பற்றி நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதெல்லாம் போட்டிங்கன்னா போதும் ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து இப்போ நான் எல்லாமே வெரிஃபை பண்ணி பக்காவாக இருக்க அக்கௌண்ட்டு நானே ஒரு அக்கௌண்ட்டு வச்சுருக்கேன் நான் ஸோ ஜஸ்ட்டு லாக் அவுட் பண்ணிட்டு அண்ட் மணி இதுன்னு போட்டு லாகின்ல என்னோடய அக்கௌண்ட்டே போட்டுறேன் ஐ மீன் அக்ரௌண்ட்டே போட்டுறேன் ஸோ லாகின் பண்ணால் லாகின்க்கு போகணும்